ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை கைண்ட் ஆஃப் ட்ராவல். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கார்னி ஐலாண்டில் இருக்கவங்க. எதுக்காகனா, யூஎஸோட இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் எப்படி இருக்கும்னு பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, நிறையா பேர் சேரு மேட் எல்லாம் போட்டு அழகாக செட்டில் ஆயிருக்காங்க லேக் பக்கத்தில். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, லேக்கு அந்த பக்கம் ஃபயர் ஒர்க்ஸ்லாம் நடக்க போதுங்க. ஸோ இந்த சைட்லேருந்து உட்காந்து இந்த புல்லில் உட்காந்து அழகாக பார்த்தோன்னா அந்த வியூ சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் அந்த மாதிரி செட்டிலாக இருக்காங்கங்க. இந்த இடத்துல ஃபயர் ஒர்க் மட்டும்தான் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இல்லை, உள்ளே போனீங்கன்னா ஹாட் ஏர் பலூன் ஷோ இருக்குது, நிறையா கேம்ஸ் இருக்குது, ஃபுட் ட்ரக்ஸ் இருக்குது, அண்ட் அட் லாஸ்ட் ஃபயர் ஒர்க் இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து காலையிலேருந்தே வந்துடுவாங்க. வந்து கேம்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு, நிறையா ஃபுட் ட்ரக்ஸ் இருக்கும் இங்கேயே வாங்கி சாப்பிட்டுட்டு, ஹாட் ஏர் பலூன் ஷோ பார்த்துட்டு, கடைசியாக நைட்டு 10 o'clock வந்து ஃபயர் ஒர்க் போடுவாங்க. அதையும் என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. அதனால தான் எல்லாரும் வந்து சேரு மேட் எல்லாம் போட்டு அழகாக பக்காவாக செட்டில் ஆயிட்டாங்க. ஸோ இதுதாங்க நம்ம ஹாட் ஏர் பலூனு. வாங்க கிட்ட போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். வாங்க. இதுதாங்க ஹாட் ஏர் பலூன் ஷோ. பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் இதை இன்னும் இருட்டானோன்னே பார்த்தீங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து அந்த ஹாட் ஏர் விடுறதுக்கு அந்த ஃபயர் வந்து ப்ளோ பண்ணுவாங்கங்க. அதை வந்து இருட்டில் ஒரு மியூசிக்கு ஏற்ற மாதிரி எல்லா பலூன்லேயும் அந்த நெருப்பு விட்டு விட்டு பார்த்தீங்கன்னா இந்த பலூனில் தெரியும் உங்களுக்கு லைட்டாக. அதை இன்னும் நம்ம இருட்டில் பார்த்தோன்னா இன்னும் அழகாக இருக்குங்க. அதுதாங்க இங்கே வந்து ஸ்பெஷாலிட்டியே. எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள். நம்ம லிட்டில் சாம்போ உட்காந்து பார்த்துட்ருக்காரு, பட் அவர் இப்போ தான் தூங்கி ஏஞ்சிருக்காரு. ஸோ நான் இந்த ஹாட் ஏர் பலூன் கிட்டெல்லாம் போய் இதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்க அதெல்லாம் கிட்ட போய் எடுக்க ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் எடுத்திருக்கேன். அது என்னென்னா, சில பலூனில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் பர்சனுக்கு ஒரு சிங்கிள் சீட் மாதிரி இருக்குது, அதில் உட்காந்து அதை ஆப்ரேட் பண்ணுறாங்க. சில இதில் கீழே பேஸ்கெட் மாதிரி இருக்கு, அதில் ஒருத்தர் நின்று ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சின்ன குழந்தைங்களாம் வந்து கிட்ட போய் அதில் ஏறி நின்று பார்த்து எப்படி இருக்கு, அதுக்குள்ள அதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்க எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. கேட்டாலும் வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கங்க. இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் வந்திருந்தேன், வந்து இந்த இடத்துல ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி இருட்டாகிற வரைக்கும் இருந்து பார்த்து வீடியோலாம் எடுத்தேன். உங்களுக்கு வேணும்னா நான் அந்த லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், பாருங்கள். இந்த தடவை வந்து நான் ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இங்கே வந்தது. ஸோ இந்த இடத்த சீக்கிரமாக வைண்ட் அப் பண்ணிவிட்டு எல்லா கேம்ஸையும் ஒரு ரவுண்ட் போய் நான் பார்த்துட்டு அப்புறம் ஃபயர் ஒர்க்ஸ் பார்த்தேன். கரெக்டாக இருந்துச்சு. பட் லாஸ்ட் டைம் நான் என்னால் எந்த கேமுமே எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல, அண்ட் ஃபயர் ஒர்க்கும் மிஸ் பண்ணிட்டேன் கொஞ்சம். அதனால் இந்த தடவை இதை வந்து என்னால் இருட்டில் எடுக்க முடியல. பட் உங்களுக்கு இருட்டில் பார்க்கணுன்னா நான் லாஸ்ட் டைம் எடுத்த வீடியோ இருக்கு, அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் சொன்ன மாதிரி இந்த பலூனில் வந்து ஒரு சிங்கிள் பர்சன் உட்காந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இது வந்து ஈஸியாக பறந்து போயிடும். அதனால இங்கே இருக்க பலூன் எல்லாத்தையுமே ஒரு கார் கூட இல்லை ஒரு ஸ்டெடியான ஒரு பொருள் கூட வந்து கட்டி வச்சுருக்காங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் என்ன நமக்கு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நம்ம கிட்ட போய் நல்லா தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னா இந்த மாதிரி ஹாட் ஏர் பலூன்ஸ் எல்லாம் ஒன்று நம்மளா ரைடுக்கு காசு கொடுத்து கிட்ட போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், இல்லை எட்ட இருந்து பார்த்துருப்போம், டிவியில் பார்த்துருப்போம், இல்லை படித்து தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஃபெஸ்டிவலுக்கு நம்ம வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட போய் நம்ம கண்ணால் பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இல்லை நமக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா, அங்கே கிட்ட போய் நம்ம கேட்கலாம். அவங்க கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க எல்லாத்தையும். இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்குலாம் தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்களுக்குலாம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கே. அதுவும் கிட்ட போய் குழந்தைங்களுக்குலாம் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு டவுட்ஸ் வரும், அதெல்லாம் வந்து அவங்க போய் கேட்பாங்க, பொறுமையாக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இவங்களும். பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஸோ இங்கே இருக்க அனதர் பலூன் பார்த்தீங்கன்னா பேஸ்கெட்டோட இருக்கு. இதில் வந்து நிறையா பீப்புளெலாம் உள்ளே போய் நின்று பார்த்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க.
பட் எனக்கு வந்து சான்ஸ் கிடைக்கல பிகாஸ் ஒரு பெரிய லைன் நின்றுச்சு. ஆஸ் ஐ செட், நான் வந்து ஃபயர் ஒர்க் டார்கெட் பண்ணி வந்திருந்தேன். ஸோ டைம் ஆகிடும் டைம் ஆகிடும்ன்ட்டு இப்படியே சுற்றி பார்த்து கிளம்பிட்டேங்க நான். என்னடா வெளிச்சமாக இருக்குது, இவள் டைம் ஆகிடும் டைம் ஆகிடும்னு சொல்கிறாளே அப்படின்னு நினைக்காதீங்க. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 8:30 PM நான் இங்கே வந்து ரீச் ஆனதே 8 மணிக்கு தாங்க. பயங்கர டிராஃபிக்கை இந்த அன்னைக்கு நாங்கள் டிராஃபிக்கில் வந்து எங்களுக்கு ஒரு பார்க்கிங் பிடிச்சி நாங்கள் நிறுத்திட்டு வர்றதுக்கே ரொம்ப டைம் ஆச்சு. வீட்டில் ஒரு 6:30 போல் நாங்கள் கிளம்பினோம். இது வந்து ஒரு 45 minutes அவே ஃப்ரம் மை ஹவுஸா. ஸோ வந்து எப்படியோ நிறுத்தி வந்து எல்லாத்தையும் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோங்க. நான் ஆஸ் ஐ பிளான்ட் நான் வந்து இதை பார்த்துட்டு கேம்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ஃபயர் ஒர்க்கையும் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு தாங்க போனேன். அண்ட் நீங்களும் மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள், எல்லாமே போட்டிருக்கேன் இந்த வீடியோவில். ஸோ இந்த பலூனை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கிட்ட போய் சுற்றி எல்லா டைரெக்ஷன்லேயும் நின்று பார்த்தாச்சுங்க. ஸோ இப்போ வந்து அப்படியே நெக்ஸ்ட்டு அடுத்த ரோடுக்கு போய் வேறு என்ன இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் ஒரு ஒஹாயோ ரிவர் ஒன்று போதுங்க, அதில் ஒரு க்ரூஸ் நிக்கு தான், அதை நம்ம கிட்ட போய் பார்த்துட்டு வருவோம் வாங்க. இது நம்ம வந்துட்டோங்க, இதுதாங்க ஒஹாயோ ரிவர் அண்ட் இதுதாங்க அந்த க்ரூஸு. கண்டிப்பாக இதில் ஒரு நாள் நம்ம ட்ராவல் பண்ணி வீடியோ எடுக்கிறோங்க. நாங்கள் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்ருக்கோம் பட் இன்னும் கரெக்டாக அமையல எங்களுக்கு. மேபி இந்த ஃபாலில் டார்கெட் பண்ணலாம், ஃபாலில் ஒரு நாள் கண்டிப்பாக அந்த க்ரூஸில் போயிடுவோம். ஸோ வாங்க இப்போ போய் வேறு என்னென்ன கேம்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இதோ நம்ம வந்தாச்சுங்க நம்ம ஃபர்ஸ்ட் கேமுக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கேமுக்கும் அவ்வளோ லைன் நிற்குதுங்க. போய் நம்ம டிக்கெட் எடுத்து இந்த லைன்லாம் நிற்கணும்னு நினச்சாலே தலையை சுற்றுதுங்க. ஃபஸ்ட்டு நான் இன்னைக்கு எந்த கேம்லேயும் போகிறதா இல்லைங்க, நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா இந்த கும்பலில் நின்று லைனில் நின்று நான் ஒரு கேமுக்கு போனாலே நான் வந்து ஃபயர் ஒர்க்கை மிஸ் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இன்றைக்கி எந்த கேமையும் போகிறதில்ல. நம்ம கேமெல்லாம் இன்னொரு நாள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். என்னென்ன கேம் இருக்குதுன்னு அப்படியே சுற்றி பார்த்துட்டு போய் சாப்பிட்டுட்டு அப்படியே போய் உட்காருவோம் வாங்க. இங்கே கிராஸில் ஒரு கிளாக் ஓடிட்டுருக்கு பட் என்ன டைம்னு தான் என்னால் பார்க்க முடியல. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளால் பலூனு கேமு எல்லாத்தையும் சேர்த்து பார்க்க முடியுதுங்க. இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்குது இந்த வியூ. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சறுக்கு மரம் இருக்குது, எல்லாம் செம்மையாக சறுக்கிட்டு வராங்க. அண்ட் பேக்ரவுண்டில் பலூன் ஹாட் ஏர் பலூனோட சூப்பராக இருக்குங்க பார்க்கறதுக்கு. இந்த ஊரில் எனக்கு பிடிச்சதே எல்லாம் ஆர்கனைஸ்டு அந்த லைனில் நின்று போவாங்க. நான் நீன்னு முந்திக்கவே மாட்டாங்க, எதாக இருந்தாலும் லைனில் நின்று போவாங்க. வா இந்த கேம் பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கேமு. கண்டிப்பாக ஒரு நாள் இதை நம்ம ட்ரை பண்ணுறோங்க. இன்னொரு நாள் வந்து இன்றைக்கெல்லாம் கண்டிப்பாக முடியாதுங்க. பாருங்கள் கீழே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இன்னொரு பெரிய லைன் நிற்குது. பட் இந்த கேமை நம்ம ஒரு நாள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுறோங்க.
வாவ், கேம்ஸ் எல்லாம் ரொம்ப செம்மையாக வச்சுருக்காங்கங்க. ஒரு ஒரு கேம்ஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ஆக்சுவலாக அது மாதிரி த்ரில்லிங் கேம்ஸ் எல்லாம் விளையாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஸோ இன்னொரு நாள் வந்து நான் இந்த கேம்ஸ்க்காகவே ஒரு நாள் வரணும் போல இருக்கு. ஸோ இப்போ வந்து லவர்ஸஸ் பீஸா வாங்கிறதுக்காக நாங்கள் லைனில் நிற்கிறோம். இங்கே சாப்பாடு வாங்குறதுக்கும் லைன் தாங்க. என்ன பண்ணுறது, கும்பல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அதனால எல்லோரும் லைனில் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மீன் வாயில் அது பக்கத்துலேயே வந்து இந்த டேஷிங் காரா இந்த இது வந்து இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து எடுத்தேன். அண்ட் நம்ம பீஸா வாங்கியாச்சு. வாங்கிட்டு போய் உக்காந்து ஃபைவ் ஒர்க்குக்கு செட்டில் ஆகிடுவோம். ஃபஸ்ட்டு உக்காந்து அப்படியே சாப்பிட்டுட்டு ஃபைவ் ஒர்க்கை என்ஜாய் பண்ணுவோம். வாங்க. ஸோ இதோ நாங்கள் வந்தாச்சுங்க. லேக்கோட அதர் சைடு வந்துட்டோம். நம்ம காரெல்லாம் வந்து அந்த ஆண்டு சைடு நிற்கிது. ரிட்டன் ரொம்ப தூரம் நடக்கணும் தான் நம்ம. பட் தட்ஸ் ஃபைன். வந்து இந்த ஃபயர் ஒர்க் பார்க்கறதுக்கு நம்ம செட்டில் ஆயாச்சுங்க. வந்து உட்காந்துட்டு பக்கத்தில் இந்த பங்கி ஜம்ப் நடந்துட்டுருக்கு, அதை பார்த்துட்ருக்கோம் இப்போ உட்காந்து. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி மக்கள் எல்லாம் வந்து செட்டில் ஆயிருக்காங்க பாருங்கள். லேக் பக்கத்தில் நாங்களும் ஒரு ஓரமாக செட்டில் ஆகிட்டோங்க. உட்காந்து எங்கள் பீஸாவை பிரித்தாச்சு. இதுதான் எங்கள் டின்னர். உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நானும் வந்து ஃபயர் ஒர்க் பார்க்கறதுக்கு ஒரு நல்ல வியூவாக தேடிட்டு இருந்தேன். இந்த ஜாயிண்ட் வீல் பக்கத்தில் ஒரு இடம் கிடச்சிச்சு. அங்கேருந்து கிளியர் வியூவாக இருந்துச்சு. அங்கே போய் நானும் செட்டில் ஆகிட்டேங்க வீடியோ எடுக்கிறதுக்காக. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ஃபயர் ஒர்க்கை நான் தனி வீடியோவாக போட்டிருக்கேன். As I said, அது வந்து ஒரு கண்டினியூஸ் 20 minutes ஃபயர்வொர்க்குங்க. நான் கம்ப்ளீட்டாக ஒரு தனி வீடியோவாக உங்களுக்கு போட்டிருக்கேன். அதையும் போய் கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்ஸ் அலாட் ஃபார் வாட்சிங்.